தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்று நாம் பார்க்க இருப்பது நமது சமூகத்தில் இல்லறத்தில் ஆண்களுக்கான வேலை இது, பெண்களுக்கான வேலை இது என ஒரு பட்டியல் இருக்கிறது. அன்று ஆண் வெளி வேலைக்கு சென்றான், பெண் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டாள் என்பதால் இந்த பாகுபாடு பட்டியல் இருந்தது ஓகே என்றாலும், அதை இன்று ஆண் பெண் இருவரும் வேலைக்கு செல்லும் காலத்திலும் அப்படியே கடைபிடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? கணவன் எதிர்பார்க்காமலேயே அவனுக்கான வேலைகளை இன்று வரை மனைவி செய்து கொண்டேதான் இருக்கிறாள். ஆனால் மனைவி எதிர்பாராத தருணத்தில் மனைவிக்கு தேவையான வேலைகள் என்னென்ன என்று நீங்கள் ஒரு கணவனாக செய்துள்ளீர்களா? அட்லீஸ்ட் இந்த 8 விஷயமாவது கட்டண பொண்டாட்டிக்காக நீங்கள் செய்திருக்கிறீர்களா? அதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலில் பார்க்க இருப்பது, மனைவி சோர்வாக அல்லது களைப்பாக உணரும் போது அவர் அருகே அமர்ந்து கால் பிடித்து விடுவது, கால் விரல் சொடுக்கு எடுத்து விடுதல் போன்றவை செய்துள்ளீர்களா? இன்னும் சில ஆண்கள் மனைவியின் கால்களை பிடிக்க கௌரவம் பார்ப்பார்கள். ஆனால் இது மனைவிக்கு கணவன் மீது கௌரவம் பாராமல் தன் மீது அன்பு செலுத்துகிறார்கள் என்ற உணர்வு அதிகரிக்க, காதல் அதிகரிக்க செய்யும் கருவியாக அமையும். அடுத்ததாக கட்டிப்பிடி. சமையல் செய்யும்போது பின்னாடி இருந்து கட்டிப்பிடிப்பது, ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது, காதல் விளையாட்டுகளுடன் அவருடன் சேர்ந்து சமைக்க உதவுவது. அடுத்ததாக சண்டையிட்டு அளவைத்த பிறகு முதல் ஆளாக சென்று சாரி கேட்டு அரவணைத்து ஒரு ஆசி முத்தம் கொடுத்ததுண்டா? இல்லை என்றால் அடுத்த முறை சண்டையிடும்போது கொடுத்து பாருங்கள். சண்டை மட்டுமல்ல, உங்கள் மீதுள்ள கோபமும் ஒரு நொடியில் அடங்கிவிடும். அடுத்ததாக, இப்போதெல்லாம் மாடர்ன் கணவன்மார்கள் மாதவிடாய் காலத்தில் மனைவியை ஒதுக்குவது இல்லை. ஆண்களுக்கும் மாதவிடாய் பற்றிய தெளிவு அதிகரித்து வருகிறது. ஆனால் இன்றும் மாதவிடாய் நாட்களில் மனைவியை தொடக்கூட தயக்கம் காட்டும் ஆண்களும் இருந்து வருகிறார்கள். இது உடலளவில் பாதிக்கப்படும் அவர்களுள் மனதளவில் பாதிப்பை அதிகரிக்கும். முடிந்தவரை மாதவிடாய் நாட்களில் மனைவியை அனுசரித்து பழகுங்கள். அந்த நாட்களில் ஏற்படும் மூட் ஸ்விங் காரணத்தால் கூட அவர்கள் தேவையில்லாத கோபத்தை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக, வீட்டில் மனைவி அல்லது அம்மா நோய்வாய்ப்பட்டு விட்டால் சுழலும் உலகம் நின்று போனது போல வீட்டில் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளும் நின்றுவிடும். அவர் உடல்நலம் குணமாகி மீண்டும் அவரே அந்த வேலைகளை செய்யும் வகையில் வீட்டை அலங்கோலப்படுத்தி வைத்திருப்பார்கள். இதை திருத்திக் கொண்டு அவர்களுக்கு முடியாத நாட்களில் நீங்களே துணி துவைத்து சமையல் சமைத்து வீடுகளை சுத்தமாக வைத்திருக்கிறீர்களா? அடுத்ததாக, மனைவி வேலை விஷயமாக அல்லது வெளியூர் சென்று நள்ளிரவில் ஊர் திரும்பும் போது நேரம் பாராமல் அவருக்காக ஏர்போர்ட், ரயில் நிலையம் அல்லது பேருந்து நிலையத்தில் தாமதமாவதை பொருட்படுத்தாமல் அவருக்காக காத்திருந்தது உண்டா? இது போன்ற செயல்களை நீங்கள் மனம் முகம் சுழிக்காமல் செய்தால் அதை பற்றி தம்பட்டம் அடித்து பெருமையாக பேசுவது மனைவிக்கு பிடித்தமான செயலாகும். அடுத்ததாக, மனைவி அலுவல் வேலையாக அதிகாலை அவசரமாக கிளம்ப வேண்டும் அல்லது வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்ற சூழல் உண்டாகும் போது அவர்களுக்கு என்ன தேவை, என்ன எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை அவர் யோசிக்கும் முன்னரே நீங்கள் செய்து முடித்து அசத்தியது உண்டா? இதெல்லாம் செய்யுங்க நண்பர்களே, வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் இதெல்லாம் அவங்க எப்பவுமே கணவனுக்காக செய்கிற விஷயம். அடுத்ததாக, வீட்டு வேலை, அலுவல் வேலை அல்லது மனைவி சோர்வாக இருக்கும்போது மனைவி கேட்காமலேயே இதமான சூட்டில் ஒரு அசத்தல் டீ அல்லது காப்பி போட்டு கொடுத்ததுண்டா? இது போன்ற சின்ன சின்ன வேலைகளை அவர்கள் கேட்காமலேயே அவரது நிலை அறிந்து கணவன்கள் செய்யும்போது இல்லறம் எப்போதும் நல்லறமாகவே விளங்க அடித்தளமாக அமையும். இந்த தகவல்களை மற்றவர்களுக்கும் பகிருங்கள், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதேபோல் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சாம் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.